ना எடுத்து வச்ச ஒரு கப் மைதாவை இதல ஆட் பண்ணிக்கிறேன் முக்கால் கப் கோதுமை இதல ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு தேவையான அளவு இப்போ உப்பு போட்டுட்டு இத நல்லா பிசைஞ்சிடுவோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி சப்பாத்தி மாவுக்கு பிசைற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போறோம் இத ஒரு half hour நம்ம இப்படியே வெச்சிடுவோம் समोसा कचोरी फ्राइड चिल्लीस नम्बर सेवान इनक्रीडियंट पाकल पत् मिगर मंजल तूल अलव मिग तूल गरम मसाला धनिया तूल जीरक तूल उप ब्लैक सॉल्ट स्पून मिग तूल ऐड पड़ी अर स्पून अल्वक जीरक तूल आड पड़पोम धनिया तूल और स्पून अल्वक आड पड़पोम गरम मसाला और कल स्पून अल्वक आड पड़पोम उपान अल्व आड पड़पोम ब्लैक सॉल्ट और कल स्पून अल्वक मंजल तूल आड पड़ी ना मिक्स पड़िड़व मिक्स पड़े तनिया वचिकव मिगव कीरी फ्राई पड़ी एप நாம ஃப்ரை பண்ண மிளகாவை எடுத்து ஒரு ப்ளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து ரெடி பண்ணி வச்சலைய அந்த பவுடர் மிக்ஸ்சர் அதை இதல ஆட் பண்ணிக்க போறேன் ஆனியன் சமோசாக்கு ஸ்டஃப்பிங்கான மசாலா செய்யிறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்னன்னு பார்க்கலாம் மூணு பச்சை மிளகாவும் மல்லி இலையும் எடுத்து வச்சிருக்கோம் ना मून पेरिये वेंगायते इन्दा मारी पोडिया नरक्की एड़ते वच्चिरुक्रें पोडिया नरक्न वेंगायते इन्दा उर बाउल ला वंदु आड़ पनिकिरें रेंड स्पून अलवक्कु मिलगाय तूल आड़ पनिकिरें फुल स्पून अलवक्कु धनिया तूल आड़ पनिकिरें मिलग तूल हाफ स्पून अलवक्कु आड़ पनिकिरें मंजल तूल उर काल स्पून अलवक्कु आड़ पनिकिरें उप्पु तेवियान अलवु आड़ पनिकिरें इदा नम्म नल्ला मिक्स पन्नी चॉप பண்ண பச்சை மிளகாவும் மல்லியும் இதல ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுறலாம் பாருங்க நம்ம மாவு நல்லா வந்து ஃப்ளஃபியா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சமோசாக்கான ஷீட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் மாவை நம்ம சின்ன சின்ன ரவுண்ட்ஸ் ஆக்கிக்கலாம் इतमी परती एड़ वे नान मूणा स्टव आन पैन वे लेसा हीट आई रोम हीटाबूद लेसा हीट आनी तनि शीटर्स कट पड़े इतमी तनि तनि शीटा नमक कम ती ऊती नम्बर वो पेस्ट मारी करेचिको इीट ना वो इतमी पड़े मेरी मड़चारे मड़चे कॉर्नर इप इतमी फोल्ड पड़ी के फोल्ड पड़े पर पाकेट मारे वंया नम्ब
எடுத்து வச்ச மசாலாவை ஸ்டஃப் பண்ணிப்போம். நம்ம மைதா மிக்சர் இது பண்ணோம் இல்லையா, அதை வச்சு இது அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிடுவோம். பாருங்க, நமக்கு சமோசா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா சமோசாஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம். நம்ம இப்போ சமோசாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோட பார்க்கலாம். எங்களோட வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.